ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் வுட்ஸ். இந்த வீடியோ மனதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ட்ரினிட்டி வார் சாப்டர் 3, த ஹவுஸ் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற நம்ம ட்ரினிட்டி வாரோட இஷ்யூ 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சாப்டர் 1 சாப்டர் 2 வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம மேல் ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், முதல்ல செக் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு புரியும். அதை அப்படியே தொடர்ந்து பார்த்தவங்க வாங்க ஹாய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெரில, அதாவது வந்து லொக்கேஷனே தெரில. அந்த இடத்துல வந்து நம்ம மேடமே ஜாண்டு வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அடையாளப்படுத்துகிறாங்க, மேடம் ஜாண்டு வந்து உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவங்க நான் எங்கே இருக்கேன், இது எந்த இடம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க கண் வந்து கட்டப்பட்டிருக்கு. அப்போ வந்து ஒருத்தர் பேசுகிறாரு, இது மாதிரி வந்து நான் யாருங்கிறத உங்களுக்கு சொல்ல விரும்பலை, நான் சொன்னால் அதை வந்து உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்குங்கிறது தெரியல. ஆனால் இந்த உலகத்தில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்க போகுது. அதுக்கு நிறைய சூப்பர் வேர்ஸ் வந்து நிறைய திட்டங்கள் போடுறாங்க, மிகப்பெரிய திட்டங்கள் போடுறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து தவிடுபடியாக போகுது. ஆனால் அவங்க என்னென்ன போடுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களை வச்சு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். அதாவது அவங்க என்னென்ன வந்து பிளான்ஸ் போட்டு என்னை எதுக்கு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத உங்கள் எதிர்காலத்தை கிடைக்கிற சக்தியை வச்சு நான் வந்து தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். அவங்க போடுற பிளான்ஸ்லாம் வந்து நான் திட்டம் போட்டு முறியெடுக்க என்ன நினச்சாலுமே அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு மட்டும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காரு. யார் அவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேறு யாருமே இல்லை, அவர் தான் நம்ம அவுட்சைடர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அவர் பேச பேச மிகப்பெரிய திட்டங்களா, மிகப்பெரிய போராட்டமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது புரியல, நீங்கள் யார், நீங்கள் பேசுறதே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து ஒரு இம்மோட்டலாக இருக்கலாம், ஆனால் வந்து சாவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் என்னால் நீங்கள் பேசுகிற அளவுக்கு என்னால் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அதாவது மேடம் ஜாண்டை வந்து நம்ம இவர் டவுட் சைடில் கேட்குறாங்க. அப்போ அவுட் சைடில் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது, நான் வந்து உங்களை பிடிச்சி வந்ததுக்கான காரணம், அதாவது வந்து பார்லர்லேருந்து உங்களோட இடத்துலேருந்து அவங்கள கூட்டு வந்ததுக்கான காரணமே இதுதான், நீங்கள் ஒழுங்காக நான் சொல்கிற மாதிரி விஷயத்த கேட்டு செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மிரட்டுறாரு. சூப்பர் ஹோஸ் என்னென்ன திட்டங்கள் போட போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் என்ன தான் அவங்க சூப்பர் பயங்கர திட்டம் போட்டாலுமே அதை வந்து முறையிடுகிற லெவலில் வந்து வேற விஷயம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பேரழிவை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து அழகப்படுத்துறாரு. அப்போ சொல்றாரு, உங்க சூப்பர் வர்ஸ் பல திட்டங்கள் போடலாம், ஆனால் அவங்க வந்து அதை நினைச்சு பயந்துட்டு இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தான் தெரியாது இந்த போரானது ஆல்ரெடி வெற்றி பெற்று முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து நம்ம அவுட் சைடர் வந்து நம்ம மேடமே தான் சொல்லிட்டு அவங்கள வந்து மிரட்டுறாரு. உங்களை வந்து நான் வந்து நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா உங்களை வந்து கொலை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து மிரட்டிக்கிட்டே இந்த மாதிரி விஷயங்களையும் சொல்கிறாரு. அதோட வந்து இந்த சீனானது மாறுது. சீன் மாதிரி காட்டப்படுகின்ற இடம் சொல்லி கேட்டால் ஆர்கஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஆர்கஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து என்ன சொல்லிக்கிட்டா, நம்ம ஃபயர் ஸ்டாம் வந்து அங்கே உட்காந்து கிரிப்டனைட் செய்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போதைக்கு வந்து அவரோட ஏஐ வந்து அவர் கூட பேசிகிட்டு இருக்கா. அந்த ஏஐ வந்து கேட்குது, சூப்பர்மேன் டாக்டரேட்டை கொலை பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறத நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குது நம்ம ஃபயர் ஸ்டாமை பார்த்து. அப்போ நம்ம ஃபயர் ஸ்டாம் சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை, ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சூப்பர் மேன் நம்பிக்கை இருக்கு அவர் அப்படி பண்ணுற ஆள் இல்லை, ஆனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, பட் உண்மை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரோட ஏஐட்ட அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போதைக்கு என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, டக்குன்னு அவர் வந்து ஒரு ஆச்சரியப்பட்டு வியந்து போய் நிற்கிறாரு. அதான் என்னன்னு சொல்லியிருக்காருனா, அவர் வந்து கிரிப்டனைட் உருவாக்கிட்டார் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. அதை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அப்போதைக்கு அந்த ஏஐ வந்து சொல்லுது, ஆமாம் நம்ம செஞ்சு முடிச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதனால் பார்த்து நம்ம அமெண்டாவால் வந்து அந்த வராங்க. அமெண்டாவால் வந்து கேட்குறாங்க, கிரிப்டனைட் வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து நம்ம ஃபயர் ஸ்டாம் சொல்கிறார், நம்ம கிரிப்டனைட் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லும்போது என்ன வந்து சொல்லிக்கேன்னா, ஓகே குட், ஆனால் வந்து நீங்கள் இதை திரும்பி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அமெண்டா வளரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதே நேரத்தில் சொல்லிக்கனா சீனு மாறுது. அப்போதைக்கு என்ன சொல்லிக்கேன்னா, திரும்பி நம்ம ஃபயர் ஸ்டாமும் கிரிப்டனைட்டை செய்கிற மாதிரி காட்டுறாங்க. சீன் மாதிரி காட்டப்படுகின்ற இடம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆர்கஸ்டில் இருக்க அந்த ஒரு ரிசர்ச் இடத்துல, அதாவது ரிசர்ச் இடம்னு சொல்கிறத விட நம்ம டாக்டர் லைட் இருக்கார்ல, அந்த அவரோட இறந்து போன உடலை வச்சு நம்ம சைபார்க், ஜட்டானா, ஸ்ட்ரீப் டவர், அது மட்டும்லாம் மார்ஷியன் மேன்ஹண்டர் இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அவங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடம் அந்த இடத்துல சொல்லிக்கனா, ஜட்டானா வந்து அவங்களோட மேஜிக்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களால கண்டே பிடிக்க முடியாது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த, அதாவது சூப்பர்மேன் தான் இவரை வந்து கொலை பண்ணாரா, அதாவது வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து நடந்திருக்கா, அந்த மதர் பாக்ஸ்லாம் ஏதாவது காரணம் இருந்துச்சா அப்படிங்கிற விஷயத்த கூட வந்து நம்ம ஜட்டானால எதுவும் உணர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போதைக்கு என்ன சொல்லிக்கிறேன், நம்ம மார்ஷியன் மேன்ட்ட சொல்கிறாரு, உண்மையாலுமே அவங்களாம் சொல்கிற மாதிரி அந்த தேரியாக தான் இருக்குமா, அதான் இப்போ கூட நீங்களே சொன்னீங்களே அந்த தேரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போதைக்கு நம்ம பேட்மேன் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட என்ன நடக்குது எனக்கு புரியல, நீங்கள் தான் அதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லிக்கிறேன், நம்ம சைபர் சொல்கிறாரு, அதாவது நம்ம மார்ஷியன் மேன்ட்ட சொன்னதை வச்சுட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த தேரி அதாவது வந்து அந்த கரெக்டட் பாக்ஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த பண்டார பாக்ஸ், இந்த ஒலிம்பியன்ஸ் அந்த ஸ்டோரி அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறீங்களா, அதெல்லாம் கூட ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சைபார்க்கும் அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போது நம்ம ஸ்டீவ் டவர் சொல்கிறார், நம்ம என்ன நடக்குதுன்னு தெரில, ஆனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்குமே நம்மளும் வந்து என்ன நடக்குது கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஜட்டானா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டீவ் டவர் ரொம்ப கேட்குறாரு. கேட்கும்போது என்ன சொல்லிக்கிறேன், நம்ம ஜட்டானா சொல்கிறாங்க, நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது நம்ம டாக்டர் லைட்டோட
கிட்டத்தட்ட முக சைட்லேருந்து ஒரு மாதிரி புகை மாதிரி வருது. புகத்துலேருந்து யார் வரா அப்படின்னு சொல்லிக்கேன்னா பேண்டம் ஸ்டேஞ்சர் வந்து வரு. அதாவது வந்து நான் தான் பேண்டம் ஸ்டேஞ்சர், இந்த மாதிரி வந்து நான் இப்போது உங்களுக்கு நண்பனாக வந்திருக்கேன் அப்படின் மாதிரி சொல்லிட்டு, நான் வந்து என் வாழ்க்கையில் வந்து பல செஞ்சுரிகள் போயிருக்கேன், பல இடத்துக்கு போயிருக்கேன், பல போரில் வந்து கலந்துருக்கேன், ஆனால் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேட்டரான ஒரு த்ரெட், அதாவது வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவான விஷயத்தை வந்து நான் பார்த்ததில்லை, இவ்வளோ ஒரு கொடிய விஷயத்தை வந்து பார்த்ததில்லை, ஆனால் இதை நம்ம வந்து எதிர்த்தே போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ போகும்போது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் வந்து மேற்கொண்ட விஷயம் சொல்கிறார், இப்போதைக்கு உங்களோட ஃப்ரெண்டான ஒண்டர் உமன், அதாவது வந்து டயானா பிரின்ஸ் வந்து அவர் அடையாளப்படுத்துறாரு, அவங்க வந்து ஜஸ்டிஸ் லீக் டார்க் டீமை வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களோட உதவி நாடி கிட்டத்தட்ட மிஸ்டிக் லெவலில் ஏதோ பண்ண போகிறாங்க. அப்படி மட்டும் அவங்க பண்டாரா பாக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபேண்டம்ஸ் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் நினச்சா தான் இதெல்லாம் தடுக்க முடியும் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு நம்ம பேட்மேன்ட்டையும் நம்ம ஜட்டானட்டையும் ஸ்டீவ் டெரோட்டையும் மார்ஷல் மேனட்டையும் அது இல்லாமல் சைபார்க்கிட்டையும் வந்து சொல்கிறாரு. சொல்லும் போது என்ன சொல்லிக்கிட்டா பேட்மேன் வந்து இவரை நம்ம நம்பலாமா அப்படிங்க மாதிரி கேட்குறாரு. அப்போதைக்கு என்னென்னு சொல்லிக்கிட்டா நம்ம ஜட்டான சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து இவரை நம்புவார் பட் நான் அப்படிங்க மாதிரி வந்து அவங்க வந்து ஆச்சரியப்படுறாங்க. அப்போ நம்ம ஸ்டீவ் டெரோ சொல்கிறாரு, ஆனால் என்னென்னு தெரியல அவர் சொல்கிறத மட்டும் பாருங்கள், அதில் ஏதாவது உண்மைகள் இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம ஒன்றரை மலை தடுத்தே ஆகணும் அப்படிங்க மாதிரி வந்து விஷயத்த வந்து நம்ம ஸ்டீவ் டெரோ சொல்கிறாரு. உடனே மார்ஷியன் மேனட்டரும் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி புரியாமல் இருக்காரு. அதே நேரத்தில் வந்து நம்ம இவர் கரில் சைபார்க் அவரும் புரியாமல் இருக்காரு. பட் ஆனால் நம்ம வந்து இவர் கரில் நம்ம பேண்டம் ஸ்டேஞ்சர் சொல்ல சொல்ல நம்ம பேட்மேன் இவங்கெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு முடிவு போகிறாங்க, ஒன்றரை மலை தடுத்தால் தான் இப்போதைக்கு வந்து நம்ம இது பண்ணுறதே சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்துட்டு நம்ம இவர் கரில் பேட்மேன், அதாவது நம்ம சைபார்க்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நீ நம்ம ஃபயர் ஸ்டாம் அது மட்டும் இல்லாமல் எலிமெண்ட் உமன் ஆட்டம் எல்லாருமே இங்கே இருங்க, நான் அதர் ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸை கூட்டிகிட்டு ஒன்றரை மணி தேடி போகிறேன் அப்படிங்க மாதிரி சொல்கிறார். அதே நேரத்தில் என்ன சொல்லி கேட்டேன்னா நம்ம மார்ஷியன் மேனேஜர் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாரு, இப்போ ஒன்றரை மணி பண்ணுறது ரைட்டாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கலாமே, ஒருவேளை வந்து பேண்டாரா பேக்ஸ்மெலாம் இதான் நம்மளுக்கு நல்லது நடந்தா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் வந்து நம்ம ஸ்டீவ் டெரோட வந்து நம்ம மார்ஷியன் மேனேஜர் சொல்ல, அப்போ மார்ஷியன் மேனேஜர் சொல்கிறது ஸ்டீவ் டெரோ வந்து அது வந்து அப்படிலாம் இருக்காதுன்னு நீங்கள் நினைங்க, சப்போஸ் எல்லாருமே சொல்கிறாங்க அந்த பாக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீங்கான தீங்கானது, அது எப்படி ரைட்டாக இருக்கும், நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரில, நானும் வந்து பேட்மேன் கூட கிளம்புறேன், ஜான் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், நீங்களும் கிரீன் ஆரோ இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் மற்ற லீக் மெம்பர்ஸை கூப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லார். அதே வந்து நம்ம பேட்மேன் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம சைபார்ட்ட சொல்லார், சைபார்க் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நீ போய் சூப்பர்மேனை பார்த்துக்க, அவரை வந்து எந்த ஒரு ஆபத்தும் அவரால் ஏற்படாத மாதிரியும் அவருக்கும் எதுவும் ஏற்படாத மாதிரியும் நீ பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பேட்மேன் நம்ம ஜட்டானா பேண்டம் ஸ்டேஞ்சர் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டீவ் டெரோ இவங்கெல்லாம் இதுலேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம சைபார்க் அந்த சைடு ஓடுறாரு. அதே நேரத்தில் சொல்லி கேட்டால் சீன் மாறுது, சீன் மாதிரி காட்டப்படுகின்ற இடம் சொல்லி கேட்டால் ஆர்கஸோட செல், ஆர்கஸோட செல்லில் என்னென்னு சொல்லி கேட்டால் நம்ம சூப்பர்மேனும் நம்ம கொஸ்டினும் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சூப்பர்மேனை மேற்கொண்டு மேற்கொண்டு உங்களுக்கு என்னாச்சு, உங்களுக்கு என்ன நினச்சிக்கிறது கிளியர் கண்டா தெரியும், நீங்கள் தான் ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் வந்து மேற்கொண்டு கேள்வி வச்சுட்டே இருக்காரு. கேள்வி வச்சுட்டு இருக்கும்போது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சூப்பர்மேன் சொல்கிறார், நீங்கள் யார், திரும்பி திரும்பி இந்த கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் இந்த தெளிவை கேட்டு ரொம்ப கொலை பண்ணுறீங்க, அதாவது நான் என்ன சொல்கிறேன் சொல்லி கேட்டால் இந்த அவள் கொலையை நான் தான் பண்ணேன், உங்களுக்கு போதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆழமாக பேசுகிறார் நம்ம சூப்பர்மேன். அப்போ அவங்க ரெண்டு பேர் பேசுவார்த்தையில் பேசிகிட்டு இருக்க நடுவில் என்னென்னு சொல்லி கேட்டால் நம்ம சூப்பர்மேன் ரொம்ப கோவப்பட்டதால் அவரோட கையை வந்து இது பண்ணிச்சிட்டாங்கல்ல, கிட்டத்தட்ட வழங்க மாதிரி போட்டதால் அதுவே உடச்சி வந்துச்சு. உடச்சி வரும்போது என்ன சொல்லி கேட்டால் நம்ம கொஸ்டின் வந்து ஒரு முக்கியமான நியூஸ் பேப்பரை வந்து நம்ம இவர்கிட்ட அதாவது வந்து நம்ம சூப்பர்மேன்ட்ட வந்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது எனக்கு தெரியுது அப்போ தான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியுது, வாங்க உடனே இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் வந்து நம்ம சூப்பர்மேன் சொல்லிட்டு அதாவது அந்த பிக்சரை பார்த்து அந்த நியூஸ் பேப்பர் நினைக்கிறேன் அந்த நியூஸ் பேப்பர் பிக்சரை பார்த்துட்டு சொல்லி கிளம்பி போகிறாரு. கிளம்பி போகும்போது சொல்லிக்கேன்னா அதே நேரத்தில் சைமன் டேனியஸ்லி நம்ம சைபார்க்கர் பார்த்துக்கலாம், சைபார்க் அங்கே தனியாக ஒன்றார்ல, அவர் வந்து நம்ம சூப்பர்மேன் இருக்க இடத்துக்கு அந்த செல்லுக்கு வெளியிலேருந்து இந்த மாதிரி வந்து சூப்பர்மேன் நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சூப்பர்மேன் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வந்து அந்த கான்ஸ்டபிள்ஸ் கார்ட்ஸ்னு சொல்லலாம் அவங்களாம் வந்து சொல்கிறாங்க. சொல்லும் போது என்ன சொல்லிக்கேன்னா யார் நம்ம டிரைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சொல்லிக்கா டக்குன்னு வந்து அவர் வந்து செல்லு ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லார். டக்குன்னு அதே வந்து சூப்பர்மேன் ரொம்ப கோவத்தோடு வராரு, நம்ம சைபார்க்கு ஒரு பஞ்ச் வைக்கிறாரு. பஞ்ச் வச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சீன் மாறுது, சீன் மாதிரி காட்டப்படுகின்றதுன்னு சொல்லி கேட்டால் நியூயார்க் சிட்டியில் வந்து நம்ம ஜஸ்டிஸ் லீக் டாக்டர் வந்து நம்ம ஒன்றரை மணி பேசுகிறாங்க. அப்போ ஒன்றரை மணி பேசும்போது ஜஸ்டிஸ் லீக் டாக்டர் இருக்க ஒரு ஒரு மெம்பர்ஸும் இந்த மாதிரி அந்த பண்டாரா பாக்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மேஜிக் இதை பற்றிலாம் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லி கேட்டால் நிறைய பேர் நிறைய பாசிட்டிவாக சொல்கிறாங்க, நிறைய பேர் கொஞ்சம் அச்சத்தோடு பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ஜான் கன்ஸ்டன்டைன் ஒரு மாதிரி விளையாட்டுக்காரர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒருவேளை நம்மவே இந்த பண்டாரா பாக்ஸில் எடுத்து இதெல்லாம் காப்பாற்றணும்,
சூப்பர்மேன் அவர் வந்து இந்த மாதிரி அவரால் முடியும், உங்களால் அவரை வந்து காப்பாற்ற முடியலனா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து லைட்டாக ஒரு எப்போதும் வந்து கேள்வி பண்ணுற மாதிரி பேசுவார்ல, அந்த மாதிரி பேசுகிறாரு. பேசும்போது சொல்லி நம்ம 1:30 வந்துருச்சு, என்ன அவரை வந்து காப்பாற்றணுமா, எதுக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏன் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட கடமையை வந்து நீ செய், உனக்கு நான் உதவி கேட்டு வந்திருக்கேன், உன்னால் முடியும், தேவையில்லாமல் நம்ம பேசி நமக்குள்ளே பிரச்சனை வர வேணாம், நீ ஒழுங்காக நான் நீங்கள் உனக்கு தெரிஞ்சதுபடி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து 1:30 வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ஜான் காசிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஜான் காசி சொல்லும்போது, இல்லை நான் சும்மா விளையாட்டு தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி, ஜஸ்ட் ஒரு ஃபன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து வழக்கம் போல் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. பண்ணும்போது சொல்லி கேட்டால், அது இதில் ஜஸ்டிஸ் லீக் டார்க்கோட மெம்பர்ஸ் எல்லாம் அதாவது குறிப்பாக டெட்மேன், அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மாஸ்டர், அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளாக் ஹார்ட் இருக்காங்களா அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட பேசுவாங்க. பேசும்போது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போதைக்கு நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹவுஸ் ஆஃப் மிஸ்டேக் போகிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜான் கான்ஸ்டன்டைன், அது மட்டும் இல்லாமல் அதர் ஜஸ்டிஸ் லீக் டார்க் மெம்பர்ஸ்லாம் நம்ம 1:30 ஒரு பேசி டிஸ்கஷன் எடுத்து சொல்கிறாங்க. உடனே இவங்க வந்து ஹவுஸ் ஆஃப் மிஸ்ட்ரிக்கு வந்து போகலாம், அங்கே போய் இந்த பண்டாரா பாக்ஸுக்கான அந்த ஒரு இதை எதுப்போம் அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஹவுஸ் ஆஃப் மிஸ்ட்ரி இருக்க இடத்துக்கு வந்து கிளம்புறாங்க. கிளம்பி அந்த ஹவுஸ் ஆஃப் மிஸ்ட்ரி இருக்க இடத்துக்கு வந்து வந்து சேர்றாங்க நம்ம ஜான் கான்ஸ்டன்டைன், அது மட்டும் இல்லாமல் அவரோட ஜஸ்டிஸ் லீக் டார்க்கோட நம்ம 1:30 அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இதோட வந்து நிறுத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குரல் வருது, இல்லைன்னா நாங்களே உங்களை வந்து இந்த இதை தேடுறதை நிறுத்துற மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குரல் வருது. யார் அந்த குரல் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் நம்ம பேட்மேன். அந்த இடத்துல நம்ம பேட்மேனுக்கு ஆதரவாக நிறைய ஜஸ்டிஸ் லீக் அமெரிக்கா, அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து, 1:30 நீங்கள் பண்டாரா பாக்ஸை வந்து தேடுறதை இதோட நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஜஸ்டிஸ் லீக் டார்க் மெம்பர்ஸோட நம்ம 1:30 வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. இதோட வந்து சீன் மாறுது. சீன் மாதிரி காட்டப்படுகின்றதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஆர்கஸ் வந்து காட்டப்படுது. ஆர்கஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சைபார்க்கிட்ட நம்ம சூப்பர்மேன் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, சூப்பர்மேன் இது மாதிரி நீங்கள் எதுவும் அசையாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு, நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்க அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு. சொல்ல முடிஞ்சு இருக்கேன்னா சைபார்க் இதை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சூப்பர்மேன் சொன்னதை கேட்டுட்டு நம்ம சைபார்க் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கூர்ந்து நோக்கிறாரு. கூர்ந்து நோக்கும் போது சொல்லிக்கன்னா, சூப்பர்மேன் அவரோட நியூஸ் பேப்பர், அதாவது வந்து என்னென்னு சொல்லிக்கன்னா நம்ம கொஸ்டின் கொடுத்த நியூஸ் பேப்பர் வந்து அவர் காட்டாரு. அப்போ காட்டும்போது என்னென்னு சொல்லிக்கன்னா, டாக்டர் சைக்கோ தான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அடையாளப்படுத்துகிறாங்க. அடையாளப்படுத்தும் போது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம டாக்டர் சைக்கோ இருக்கார்ல, அவரு தான் வந்து இந்த மாதிரி வந்து கான்டாக்டில் இருந்திருக்காரு, அவரோட இதனால தான் கூட நம்ம டெலிபதி அவனுக்கு தெரியும், அவனால் கூட வந்து நான் வந்து இவரை வந்து கொண்டிருப்பேன், டாக்டர் லைட்டை வந்து கொலை பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வந்து நம்ம கொஸ்டினும் அதான் வந்து நம்ம சைபார்கிட்ட சொல்லார். சைபார்கிட்ட சொல்லும்போது சொல்லினா சைபார்க் வந்து யோசிக்கிறாரு, ஆமாம் இதை பற்றி நம்ம எந்த ஒரு டேட்டாவுமே இது பண்ணலையே, அப்போ இவன் மிஸ் ஆகிருக்கான், அதே நாளில் வந்து நடந்திருக்கு, கிட்டத்தட்ட பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாமே வந்து சிங்க் ஆகுது, உங்களை தெரியாமல் நாங்களாம் சந்தேகப்பட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சைபார்க்கும் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட் சொல்லும் போது என்னன்னு சொல்லி கேட்டால், அந்த நேரம் பார்த்து யாருமே அசையாதீங்க, அவர் ஒரு குற்றவாளி, அவர்கிட்ட இருந்து தள்ளி இருங்க சைபார்க் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சைபார்க்கை பார்த்து நம்ம அமெண்டாவில் வந்து சொல்கிறாங்க. அவதான் வந்து அவங்க வந்து இந்த இடத்துல குற்றவாளி நிலையாக பார்த்து வந்து நம்ம சூப்பர்மேனை, அவர் வந்து தன்னோட செல்லை வந்து ப்ரோக் பண்ணிட்டு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும் போது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, டக்கு நம்ம மார்ஷியன் மேனட்டர், நம்ம கிரீன் ஆரோ, அது மட்டும் இல்லாமல் எலிமெண்டல் உமன், அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லி கேட்டால் நம்ம ஆட்டம், அது மட்டும் இல்லாமல் ஃபயர் ஸ்டாம் எல்லாருமே வராங்க. அப்போதைக்கு வந்து நம்ம சைபார்ட்ட வந்து கேட்குறாரு நம்ம கிரீனாரோ, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போதைக்கு வந்து டேரக்டர் வாலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மார்ஷியன் மேனேஜர் வந்து நம்ம அமெண்டாவலரை கூப்பிடுறாருங்க. அப்போதைக்கு வந்து நம்ம மார்ஷியன் மேனேஜர் வந்து சொல்கிறாங்க, நம்ம அமெண்டாவலர் நீங்கள் தான் சூப்பர் மேனை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா, நம்ம மார்ஷியன் மேனேஜர் வந்து நம்ம சூப்பர் மேனையும் சைபார்க்கையும் திரும்பி பார்க்கும்போது என்ன சொல்லிக்கிறேன், சைபார் சொல்கிறாரு, டாக்டர் சைக்கோ தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கான், அது நீ தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, அவன் தான் வந்து கிட்டத்தட்ட நம்ம சூப்பர் மேனை தோண்டி அவரோட மைண்டை மாற்றி இந்த மாதிரி வந்து டாக்டர் லைட்டை வந்து கில் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாரு. அப்போதைக்கு வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சைபார் சொல்கிறத கேட்டு நம்ம மார்ஷியன் மேனேஜர் எல்லாருமே இந்த மாதிரி கேட்டுருக்காங்க. அப்போதைக்கு என்ன சொல்லி கேட்டால், நம்ம அமெண்டாவலர் வந்து மேற்கொண்டு சத்தமாக சொல்கிறாங்க, சூப்பர்மேன் வந்து ஒரு குளோபலோட த்ரெட்டு, அவரை தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு என்னென்னு சொல்லி கேட்டால், நம்ம சூப்பர்மேன் சைபார்க்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் தான் வந்து டாக்டர் லைட்டை கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு நீ தான் தெரிஞ்சு சைபார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சூப்பர்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சூப்பர்மேன் ரொம்ப டயர்டாக வரதை பார்த்து நம்ம சைபார்க் வந்து அது ஆச்சரியப்படுறாரு. அதை ஆச்சரியப்பட்டு போகும்போது என்னென்னு சொல்லி கேட்டால், ஓகே இதோட வந்து நான் இது ஒரு முடிவு கொண்டு வரேன், பட் ஆனால் இப்போதைக்கு நான் வந்து நாங்கள் டாக்டர் சைக்கோவை தேடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரீனாரை வந்து அவரோட அம்பை வந்து யாருக்கோ டார்கெட் பண்ணுறாரு. யாருக்கு டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம அமெண்டாவலருக்கு வந்து டார்கெட் பண்ணுறாரு. அமெண்டாவலருக்கு டார்கெட் பண்ணும்போது
நம்ம க்ரீன் ஏரோவை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சூப்பர்மேன் ரொம்ப டயர்டாக இருக்கார், இதுக்கான ரீசனை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் வந்து எப்படி வந்து டாக்டர் சைக்கோ வந்து இது பண்ணார்னா இவரையே இவ்வளோ டயர்டாக இருக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்க மாதிரி வந்து நம்ம ஃபயர் ஸ்டாம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம க்ரீனார்ட்ட கேட்குறாரு. அப்போதைக்கு நம்ம கொஸ்டின் சொல்கிறாரு, சூப்பர்மேனுக்கு அவரோட காலை வந்து ரொம்ப இதாகிட்டு இருக்கு, நீங்கள் எல்லாம் வந்து ஒழுங்காக அவரை வந்து விடுங்க அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு. சொல்லும் போது என்ன சொல்லிக்கன்னா, ஓகே எனக்கு வேறு வழி தெரியல, சாரி டாக்டர் அமண்டாவாளர், இப்போதைக்கு வந்து நாங்கள் சூப்பர்மேன்ட்ட வந்து நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பயங்கரமாக அவரோட ஏரோ வச்சு சுடுறாரு. சொல்லும் போது சொல்லிக்கிட்டேன்னா அங்கே இருக்க ஆர்கஸ் செக்யூரிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பாதிக்கப்படுறாங்க. அதே நேரத்தில் என்ன சொல்லிக்கிட்டேன், சீன் மாறுது, சீன் மாதிரி காட்டப்படுகின்ற இடம்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் மிஸ்ட்ரி. ஹவுஸ் ஆஃப் மிஸ்ட்ரிங்கிற இடத்துல வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இவர் காரில் கான்ஸ்டன்டினுக்கும் ஜட்டானாக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதான் சொல்லியிருக்கேன்னா, நீ எனக்கு அகைன்ஸ்டாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, ஆனால் இதாக இருந்தாலும் நான் ஏற்று தான் போகணும் அப்படிங்கிற சொல்லுவாரு. சொல்லும் போதுன்னு அந்த பண்டாரா பாக்ஸை எப்படியாவது தடுக்கிற வழியை பார்க்கணும், நீ வந்து என் டீமுக்கு வந்தால் கூட இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருக்கும், அது ஓவிருப்பம் தான் அப்படிங்கிற சொல்லுவாரு. சொல்லும் போது என்ன சொல்லுங்க, நம்ம ஜட்டானால் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நான் யாரை ட்ரெஸ்ட் பண்ணுறேன், யாரை இந்த மாதிரி வந்து ரொம்ப இதுக்காக போராட போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் என்னால் முடிஞ்சால் நான் பண்ண போகிறேன் அப்படிமா அவங்க சொல்கிறாங்க. சொல்லும் போது என்னென்னு சொல்லிக்கிறேன்னா, நம்ம ஒண்டர் மட்டுக்காங்கள அவங்க வந்து சொல்கிறாங்க, ஸ்டீவ் பேட்மேன் நான் சொல்கிறத ஒழுங்காக கேளுங்க, சூப்பர்மேனுக்கு இப்போ நம்மளோட உதவி தேவை, அதுக்கான நடவடிக்கை நம்ம பார்க்கணும், என்ன வந்து கொஞ்சம் விழுங்க அப்படிமா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒண்டர்மேன் இந்த மாதிரி சொன்னோடனே நம்ம இவர் இருக்கார்ல பேண்டம் ஸ்டேஞ்சர், அவர் வந்து சொல்கிறாரு, சூப்பர்மேனுக்கு வந்து இந்த பாக்ஸால் தான் கிட்டத்தட்ட அவருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கீங்களா, இல்லை அவருக்கு வந்து அந்த பாக்ஸால் என்னாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. கேட்டோடனே நம்ம பேண்டம் ஸ்டேஞ்சர் கேட்டோடனே நம்ம ஒண்டர்மேன் கோவம் வந்துருச்சு, இந்த மாதிரி கோவம் வந்துட்டுன்னு சொல்லி கேட்டால், நீ சொல்லு அந்த பாக்ஸை இது பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவங்களோட உண்மை கை இருக்குல்ல, அதை வச்சு இது மாதிரி பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லு அப்படிங்க சொல்கிறாரு. இல்லை எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும் போது மேண்டம் ஸ்டேஞ்சர் வந்து நம்ம ஒண்டர்மேன்ட்ட சொல்கிறாங்க. சொல்லும் போது சொல்லி கேட்டால் அவரை கீழே விட்டுட்டு நம்ம ஒண்டர்மேன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒழுங்காக எல்லோரும் ஒன்றே ஒன்று கேளுங்க, நான் சொல்கிறது எல்லாருமே கேளுங்க, நீங்கள் பேட்மேன் டிரைவராக இருக்கட்டும் ஜஸ்டிஸ் லீக் அமெரிக்கா மாதிரி எல்லா டீமாக இருக்கட்டும், நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, சூப்பர்மேனுக்கு இப்போ உதவி தேவை, அவரோட உதவி வந்து நம்ம எல்லாருக்கும் தேவை, அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸை தேடினாதான் இப்போ நடக்கிற ஒரு போருக்கு வந்து நம்ம முடிவு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் ஒழுங்காக நான் எங்கள் வழியை விட்டு நிற்கணும், அதே நேரத்தில் என் கூட யார் உதவி பண்ணுறீங்களோ அவங்களாம் வந்து என் கூட வாங்க, அதர்ஸ் வந்து கொஞ்சம் விலகி போங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. சொன்னோடனே என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஜஸ்டிஸ் லீக் மற்றும் ஜஸ்டிஸ் லீக் ஆஃப் அமெரிக்கா மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளே நம்ம ஒண்டர் மன் சொன்னதை வச்சு ஒரு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போதைக்கு என்னென்னு சொல்லி கேட்டால் நம்ம கான்சன் சொல்கிறாரு, ஏ பெரிய சிவப்பு இதெல்லாம் வந்து நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் என்னையவா கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சதாம் வந்து நம்ம இவரை வந்து கேட்குறாரு ஹான்சன்ன, ஆமாம் சின்ன பையா நீ வந்து பிளாக் அடம் எடுத்து ஃபைட் பண்ண, அதுக்காக தான் நீங்கள் வந்து இங்கே வந்த அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் அது உங்கள் ஃபேமிலிக்காக பண்ணங்கிறதும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போதைக்கு என்ன சொல்லி கேட்டால், ஓகே நான் என்னை பற்றி உன்னை இன்ட்ரோ பண்ணுறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு, என் பேர் தான் ஜான் கான்ஸ்டன்டைன், இது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து அந்த கோஸ்ட்டை பேசுகிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய மிஸ்ட்ரி விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்கிறாரு. உனக்கு இருக்க நிறைய பிரச்சனைகளை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அதுக்காக என் கூட வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்கும்போது என்னென்னு சொல்லிக்கன்னா, நம்ம இவருக்கு வந்து ஒன்றும் புரியலை, அதாவது வந்து நம்ம சஜாமுக்கு. அப்போதைக்கு என்ன சொல்லி மேற்கொண்டு சொல்கிறாரு, இவங்கெல்லாம் ஒரு விஷயத்த வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு மிகப்பெரிய பாக்ஸ், ஏதோ முக்கியமான பாக்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர்மேனை சேவ் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயம் பேசுகிறாங்க. பட் ஆனால் நீ என் கூட வந்தீங்கன்னா நான் என்னையும் சேவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் வந்து உனக்கும் ஒரு நல்ல இதை கொடுக்குற மாதிரி இருக்கும், உன்னோட இன்னையோட லைஃப்பை நான் சேவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்ம சஜாமும் என்ன இவர் சொல்கிறாருங்கிறது புரியாமல் இவர் கூடவே வந்து வராரு. உடனே நம்ம சசாமும் இவர் கூடவே வந்துட்டு சொல்கிறாரு நம்ம கான்ஸ்டன்ட்டை, நீங்கள் சொன்னீங்க இந்த நாளை வந்து சேவ் பண்ணி தரேன்ட்டு, எனக்கு இந்த நாளை சேவ் பண்ணி தரேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, என்னை வந்து இங்கேருந்து வெளியே போனால் போதும், அதுக்காக தான் நான் அவங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டும் நம்ம ஜான் கான்ஸ்டன்ட் கூட வந்து நம்ம சசாம் போகிறாரு. அதே நேரத்தில் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பேட்மேனுக்கும் நம்ம ஒண்டர்மனுக்கும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முட்டிக்கிச்சு, முட்டிக்கிச்சுன்னு சொல்கிறத விட கிட்டத்தட்ட நம்ம அக்வாமேன் ஹாக்மேன், அது மட்டும் இல்லாமல் அந்த ஹார்ட் இருக்காங்கள, அதாவது என்ன சொல்லுன்னா பிளாக் ஆர்ச்சிட் ஹார்ட், அவங்க பேர் தான் ஹார்ட்னு சொல்லுவாங்க, அந்த கதாபாத்திரமும் நம்ம ஸ்டார்கேல், இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து நம்ம பேட்மேன் சைடு டீம்லேருந்து நம்ம ஒண்டர்மன் டீமுக்கு வந்துட்டு போயிடுறாங்க. ஒண்டர்மன் டீமுக்கு வந்து போனதுக்கப்புறம், ஓகே இவங்க மட்டும்தான் என் வழியில் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, அதாவது வந்து நம்ம பேட்மேன் சைடு இருக்க டீமை பார்த்து நம்ம ஒண்டர்மன் வந்து சொல்கிறாங்க. அப்போதைக்கு வந்து ஜட்டானா நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள், இங்கேருந்து யாருமே வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஜட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது
பேட்மேன், நீங்கள் ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கோங்க, நம்ம என்ன தான் வந்து பாக்ஸை விட்டு ரொம்ப வெளியே இருந்தாலுமே, அது வந்து நிறைய பேருக்கு ஆபத்து தரமாக இருந்தாலுமே, அதில் வந்து மேஜிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டன்ட் வந்து நான் வந்து அங்கே இருக்கணும்னு நினச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நான் அங்கே போகிறேன், நான் ஆப்போசிட்டாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்டானவும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஜட்டானவும் அந்த இடத்துக்கு போனேன்னு சொல்லிக்கிறேன்னா கிட்டத்தட்ட நம்ம டெட் மேன், அது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய மான்ஸ்டர் மார்க்கர்ல அவரு, நம்ம ஸ்டார் கேலு, ஹாக்மேனு, அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் கார்ச்சீட்டு, நம்ம அக்வாமேன், இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாரும் இருக்கும்போது சொல்லிங்கன்னா ஜட்டானோ அந்த டீமை ஆட் பண்ணும்போது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டீவ் டேரர் வந்து அவங்கள ஏதாவது பண்ணி தடுக்கிறீங்க ஆட்டன் அப்படிங்க சொல்கிறாரு. உடனே நம்ம சைபன் பஸ்ஸும் போய் தடுக்க பார்க்குறாரு. தடுக்க பார்க்கும்போது அவங்களால கிட்டத்தட்ட எதுவும் முடியல. முடியாத போது தான் அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இங்கே இருந்த ஜான் கான்ஸ்டன் சதாமல் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் பேட்மேன் வந்து நம்ம ஃப்ளாஷ்டை வந்து கேட்குறாரு. ஃப்ளாஷ்டை ஒம்பது கேட்கும்போது சொல்லி கேட்டேன், இங்கே என்ன நடக்குது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர் இருக்கார்ல நம்ம ஸ்டீவ் டேரர்னு சொல்கிறாரு. தேவராறு ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்க, இது வந்து இப்போ ஆரம்பித்தது இல்லை, எப்பயோ ஆரம்பித்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது நம்ம பேண்டம் ஸ்டேஞ்சர் உடனே வந்து இங்கேருந்து நம்ம கிளம்பி போகலாம், நீ அதுக்கான வந்து வழியை வந்து நான் உனக்கு சொல்கிறேன், நீ என் கூட வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இது வந்து இந்த இடத்த விட்டு வெளியே போகிற மாதிரி தான் தெரியுது, நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன நம்ப குழந்தை, நான் உன்னை வந்து கேட்டவள் இல்லை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டன்டைனும் சொல்கிறாரு. உடனே கான்ஸ்டன்டைனும் சந்தாமும் ஒரு இடத்துக்கு வந்து கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஒண்டர் உமன் தலைமையில் இருக்க அந்த டீம் வந்து கிட்டத்தட்ட நம்ம சைமன் மஸ்ட்டை மாட்டின மாதிரி இருக்காங்களே, அவங்களும் வந்து கிட்டத்தட்ட எங்கேயோ போன மாதிரி தான் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இதை அடுத்த இஷ்யூ பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். அதே நேரத்தில் ஒரு குழப்பத்தோட பேட்மேன் இருக்க டீம் வந்து அந்த ஹவுஸ் ஆஃப் மிஸ்டியில் இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. அதே நேரத்தில் சீன் மாறுது. சீன் மாதிரி காட்டப்படுகின்றதுன்னு சொல்லி கேட்டால், ஆர்கஸ்டில் வந்து கிட்டத்தட்ட சூப்பர்மேன் அண்ட் சைபார்க் அண்ட் மாஸ்டர் மேனேஜர் இவங்க தலைமையில் ஒரு டீம் இருக்குல்ல, அந்த டீம் வந்து ஆர்கஸ்டில் இருக்க எல்லாரோட கார்ட்ஸையும் போட்டு பயங்கரமாக அடிச்சு கிட்டத்தட்ட சூப்பர்மேன் வந்து வேற லெவலில் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லி கேட்டால், அமெண்டாவில் பேச்ச ஒருத்தர் கூட வந்து ஒரு பொருட்டாக படிக்கிறதே இல்லை. நம்ம கிரீன் ஆரோ, எலிமெண்டல் உமன், ஆட்டம் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அப்போ ஃபயர் ஸ்டாம் மட்டும் நிற்கிறாரு. ஃபயர் ஸ்டாம் என்னப்பா நீ தான் இது என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமெண்டாவில் வந்து நம்ம ஃபயர் ஸ்டாம் பற்றி கேட்க, இல்லை நான் வந்து அப்படிமா சொல்லிட்டு சாரி அமெண்டாவில்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் ஸ்டாம் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதாவது வந்து நம்ம சைபார்க், அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்ஷியன் மேனேட்டர், நம்ம இவங்க கிரீன் ஆரோ, அது மட்டும் இல்லாமல் எலிமெண்டல் உமன், ஆட்டம், ஃபயர் ஸ்டாம் இவங்கெல்லாம் சூப்பர்மேன் தலைமையில் அந்த பெண்டாரா பாக்ஸை தடுக்கிறதுக்கான வழியையும் பார்த்துட்டு, அதே நேரத்தில் அந்த டாக்டர் சைக்கோவையும் நம்ம முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான வழியை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஒரு டீமாக கிளம்பி போகிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அதே நேரத்தில் சீன் மாதிரி காட்டுது. சீன் வந்து பல இடங்களில் வந்து காட்டுது. இப்போ வந்து நம்ம காட்டுற சீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அவுட் சைடரோட கண்ட்ரலில் இருக்க நம்ம இவங்க இருக்காங்களா மேடமே சாண்டு வந்து நம்ம அவுட் சைடர் வந்து தொட்டு பார்க்கும்போது, நான் வந்து உன்னை தொட்டு பார்க்கும்போது உனக்கு நிறைய விஷயம் வந்து உணரலாம், தயவு செஞ்சு அது என்னங்க அதை சொல்லிடு, அது வந்து ஒரு மிகப்பெரிய விளையாட்டாக இருந்தாலும் இருக்கும், அது மறக்காமல் தயவு செஞ்சு சொல்லிடு, உங்கள் ஹீரோஸ் என்ன தான் போகிறானுமே உங்கள் ஹீரோஸால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும் போது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சூப்பர்மேன் தலைமையிலான வந்து வானத்தில் பறந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்தில் என்ன தான் வந்து இரவு நேரத்தில் அவங்க மிகப்பெரிய ஆளாக போகிறானாலுமே, ஆனால் ஒரு பொசிஷனுக்கு மேலே அவனால் செயல்பட முடியாதுன்னு சொல்லி நம்ம வந்து அவுட் சைடு வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த நேரம் பார்த்து நம்ம பேண்டம் ஸ்ட்ரேஞ்சர், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டீவ் டோரர், பேட்மேன் தலைமையில் இருக்க அணி வந்து ஹவுஸ் ஆஃப் மிஸ்டில் இருக்க மாதிரி தெரியுது. அதே நேரத்தில் என்னதான் மற்றவங்க போறானாலுமே கிட்டத்தட்ட பல மிஸ்டிகள் பண்ணாலுமே அவங்களாலையும் ஒன்றும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து நம்ம இவர் அவுட் சைடில் வந்து அடையாளப்படுத்துகிற மாதிரி தெரியுது. அந்த இடத்த பார்க்கும்போது என்ன சொல்லி கேட்டால், அங்கேருந்து நம்ம ஜட்டானாவோட பவரை யூஸ் பண்ணி வேற இடத்துக்கு வந்த நம்ம ஒண்டர் உமன், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜட்டானா தலைமையில் இருக்க ஜஸ்டிஸ் லீக் டார்க் அணி, அது மட்டும் இல்லாமல் அக்வாமேன், நம்ம ஆக்மேன், அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்கள் இருக்க அந்த அணி ஒண்டர் உமன் டீம்னு வச்சுக்கலாம், அந்த டீம் வந்து காட்டுறாங்க. காட்டும் போது சொல்லிக்கன்னா, பண்டாரவை வந்து எப்படி நம்ம வந்து டவுன் பண்ணுறது, அதுக்கான வழி ஏதாவது பண்ணு சட்டானா அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் வந்து முடிஞ்ச வரைக்குமே நான் ஏதாவது பண்ணுறேன் ஒண்டர்மன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஒண்டர்மனும் சட்டானாவும் பேசிகிட்டு இருக்கும்போது மிஸ்ட்ரிஸாலும் ஒன்றும் முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து இந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் சொல்லிக்கிட்டேன்னா, அந்த குயின் அவங்க வந்து எங்கே போனாலுமே அவங்களுக்கு வந்து அது வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது என்ன சொல்லிக்கிறேன்னா, நம்ம இவங்க இருக்காங்கல்ல நம்ம பண்டாரா, அவங்கள வந்து அடையாளப்படுத்துகிறாங்க. இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து அடையாளப்படுத்துகிறாங்க இந்த ஒரு ஃபோட்டோகிராஃபில். அதாவது என்ன அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம சூப்பர்மேன் தலைமையில் இருக்க அணி வந்து டாக்டர் சைக்கோவை தேடிட்டு அதுக்கப்புறம் பெண்டாரா பாக்ஸை தேடப்போது, நம்ம ஒண்டர்மேன் தலைமையில் இருக்க அணி வந்து பெண்டாரா பாக்ஸை தேடப்போது, ஆனால் நம்ம பேட்மேன் அது மட்டும் இல்லாமல் அவர் கூட வந்து இவருக்கார்ல பேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் அந்த டீம் என்ன பண்ண போகுதுன்னா, டாக்டர் லைட்டோட சோலை தேடப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அடையாளப்படுத்தி, இதை வந்து நம்ம டாக்டர் லைட் சோலை வந்து நம்ம பேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் தேடுற ஒரு கிராஸ் ஓவரான காமிக்லையும்,
அதே நேரத்தில் நம்ம கான்ஸ்டன்டைனுக்கும் சசாமுக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கான்ஸ்டன்டைன் சசாமுக்கு ஒரு கிராஸ் ஓவர் காமிக்ஸும் ஆக மொத்தம் ரெண்டு இஷ்யூ இருக்குது. அந்த அது ஒரு இஷ்யூ, இது ஒரு இஷ்யூ. அந்த ரெண்டு இஷ்யூ பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம சாப்டர் 4K நம்ம வந்து போகிறோம். அந்த சாப்டர் 4 போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம அவுட் சைடர் இருக்கார்ல, அவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம மேடமே சாண்டுவை வந்து ரொம்ப மிரட்டுறாரு, நீ என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எனக்கு வந்து ஃப்யூச்சரை சொல்லு அப்படி மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்ம மேடம் சார் சொல்கிறாங்க, எங்கள் ஹீரோஸ் வந்து உன்னை வந்து தோக்கடிக்கிறது, அதாவது எங்கள் ஜஸ்டிஸ் லீக் வந்து உன்னை வந்து தோக்கடிப்பாங்க, அதுதான் வந்து கிட்டத்தட்ட இதோட வந்து முடிவு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அதை நம்ம அவுட் சைடு வந்து ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துறாரு இந்த எண்டிங்கில். இது மட்டும் இல்லாமல் ஒன்று தெரிஞ்சுக்க, இந்த சரித்திரமானது ஆல்ரெடி எழுதப்பட்டுருச்சு, உங்கள் கதாநாயகர்கள் தோல்வியடைய போகிறாங்க, இது எப்படி தோல்வியடைய போகிறாங்கிறத நீங்களாம் பொறுத்திருந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உனக்கு இன்னொன்று தெரியுமா, எனக்கு கீழே தான் ஜஸ்டிஸ் லீக், ஜஸ்டிஸ் லீக் என்னை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சொல்கிறாரு. அதோட இதுக்கப்புறம் சாப்டர் 4 வந்து நம்ம ரெண்டு இன்டர்வோட கதையை பார்த்தா தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அடையாளப்படுத்தி இந்த இஷ்யூ வந்து முடிவு கொண்டு வராங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேட்டாலும் நன்றி. ஒகே ஸ்டேட் நம்ம மீட் பண்ணுவோம்.